நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு தொடர் வீடியோக்களின் அமைப்பில் 6 அதிபதி 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு இப்போது பார்க்கலாம். பொதுவாகவே 6-8 வீடுகள் அவர்களுடைய அதிபதிகள், அவருடைய அதிபதிகளுடைய திசைனாலே ஒரு மனிதனுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவனுக்கு ஒரு பயம் வர்றது இயற்கை. அஷ்டமச்சனி 7.5 சனி என்பது போல சில ஜோதிடம் அறியாதவர்களுக்கு கூட சனியின் அமைப்புகளில் அஷ்டமச்சனி 7.5 சனி பயத்தை கொடுக்கறது மாதிரி ஜோதிடத்தில் ஓரளவுக்கு ஆர்வம் உள்ளவர்களுக்கு 6 அதிபதி 7 அதிபதி எப்பொழுது ஒரு வலுவிழந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அப்போது மிகப்பெரிய ஒரு கடுமையான கெடுபலன்களை தரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விதி. 6 அதிபதி எந்த நிலைமையில் கெடுதல்களே சென்றாரா? இல்லை, 6 இடம் தான் அடுத்தவர்களுடைய பணத்தை தரக்கூடிய ஒரு இடமும் அதுதான். சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே 6 அதிபதி எதிரி அல்ல. 6 அதிபதியே வந்து இதாக வர்றார் இல்லையா, லக்னாதிபதியாகவும் வருகிறார் இல்லையா. அதாவது விருச்சிக லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கும் 6 அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்றாகவே வருவார்கள். அதே போல் அதனை அடுத்த நிலைமை இது என்ன அமைப்பு, மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவில் நண்பரான சூரியனே 6 அதிபதியாக வருவார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சில அமைப்புகள் இருக்கின்றன. இப்போ மிதுன லக்னத்திற்கு 6 அதிபதி கடுமையான கெடுபலன்களை செய்வார். கும்ப லக்னத்திற்கு 6 அதிபதி கடுமையான கெடுபலன்களை செய்வார். இதில் வந்து என்ன விதமான அமைப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பொதுவான அமைப்பில் 6-8 உடையவர்கள் கடுமையான கெடுபலன்களை தருவார்கள் என்றாலும் கூட 2 அதிபத்திய நிலைமையில் ரிஷப லக்னத்திற்கு 6 அதிபதியாக சுக்கிரனே வரும்பொழுது அது ஒரு விதிவிலக்கு. விருச்சிகத்திற்கு 6 அதிபதியாக செவ்வாயே லக்னாதிபதியே வரும்போது அது ஒரு விதிவிலக்கு. மீனத்திற்கு 6 அதிபதியாகிய சூரியனே வரும்போது அது ஒரு விதிவிலக்கு. கடகத்திற்கு அப்படியே 6 அதிபதியாக குரு வரும்போது, ஏன்னா இவங்கெல்லாம் நண்பர்கள். சிம்மத்திற்கு 6 அதிபதி சனி கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஆனால் கடகத்திற்கு 6 அதிபதியான குரு வந்து குறைவான சாதகமற்ற பலன்களை தான் செய்வாரே தவிர கடுமையான கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஒஸ்ட்ன்றதுக்கும் அன்ஃபேவரபிள்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, இது மாதிரியான பலன்களை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் கன்னிக்கு 6 அதிபதியாக மிதுனத்திற்கு 6 அதிபதியாக செவ்வாய் கெடுதல்களை செய்வதைப் போல சிம்ம சனி தனுசு லக்னம் இது அப்படியே தலைகளாக பார்த்துட்டா தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு 6 அதிபதி சுக்கரன். அவர் இங்கே 6 இருந்தால் கடுமையான கெடுபலன்களை செய்வார். எப்பொழுதுமே தனுசுவின் மேல் விரோதம் கொண்டவர்னே சொல்லிடலாம். குருவும் சுக்கரனும் விரோதம் தானே, பகைவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. பகைத்தை எதிர்த்தன்மைன்னு தான் நான் சொல்கிறேன், நேரடியாக எதிரிகள்னு சொல்லப்படலை. அவரே 6-6, 11 மறைஞ்ச ஆட்சியானா அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பார், அந்தஸ்து கொடுப்பார். ஏன்னா 5 இடத்தை பார்ப்பார். இயற்கை சுபகிரகமான சுக்கிரன் 11 இடத்தில் அமர்ந்து 5 இடத்தை பார்க்கும்போது அந்தஸ்து கௌரவம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் மாறிடுவார். ஆகவே கும்பத்திற்கு 6 அதிபதி ஜென்ம விரோதியாகிய சந்திரன் எப்பொழுதுமே சந்திர தசை கெடுக்கும். இது மாதிரியான சந்திரனின் சுபத்துவ அமைப்புகள் 6-6 மறைஞ்சு அங்கே சந்திரன் சுபத்துவமாக இருக்கும்போது பலன்கள் மாறும். ஆகவே 6 அதிபதியை பற்றி இப்போது 12 வீடுகளில் 6 அதிபதி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து 6 அதிபதி 11 வீட்டில் இருக்கிறது நல்லது, 6 அதிபதி பாபராக இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது, 6 அதிபதி சுபராக இருந்தால் கடன்கள் அந்த மாதிரியான அமைப்புகள், 6 இடம் பலவீனமாவது ஆனால் பாபத்துவம் ஆவதில்லை, 6 இடம் பாபத்துவம் அடையக்கூடாது, 6 இடம் பலவீனம் அடையணும். இந்த பலவீனம் பாபத்துவம் இதுக்கெல்லாம் என்னையா அர்த்தம், பழக பழகத்தான் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் புரியும். பலவீனம் பாபத்துவம் ரெண்டுக்கும் இடையில தான் குழம்புவீங்க. 6 அதிபதி அங்கேயே இருப்பது நல்லதா?